ஒரு காட்டில் இரண்டு பூனைக்குட்டிகள் வந்து விளையாடலாம் என்று முடிவெடுத்தன அந்த இரண்டு பூனைக்குட்டிகளின் பெயர்கள் பட்டு கிட்டு கிட்டு முதலில் நான் வந்து போடுறேன் அதெல்லாம் முடியாது நாங்களு முதலில் போடுவேன் அதெல்லாம் முடியாது நீ தமிதானே முதலில் போட்ட அதனால் எனக்கு நாங்களு முதலில் போடுவேன் இரண்டு பூனைக்குட்டிகளுக்குள்ளும் யார் பந்து முதலில் போடுவது என்ற சண்டை எழுந்தது இதில் வெள்ளை நிற பூனைக்கு கோபம் அதிகம் எவ்வளவு சொல்லியும் மஞ்சள் நிற பூனை கேட்பதாக இல்லை இதில் கோபம் அடைந்த வெள்ளை நிற பூனை பந்து வேகமாக எரிந்தது வேகத்தில் வந்த பந்து மரத்துக்கடியில் இருந்த பானைக்குள் விழுந்தது கிட்டு பந்து பானைக்குள்ளே விழுந்துச்சு ஏன் இவ்வளோ வேகமாக போட்ட நீ தேவையெல்லாம் அடைபிடிச்சதுனா நான் ஒரு கோபத்தில் அறிஞ்சுட்டோம் நீ விட்டு கொடுத்தது வந்து எப்படி நடக்குமா இப்போப்பா ரெண்டு பேருமே விளையாட முடியாம போச்சு

சரி ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க இரண்டு போனே குட்டியும் காக்கைக்கு வழிவிட்டன அந்த காக்கா பானைக்குள் எட்டி பார்த்தது போனைக்குட்டா நீங்க சொல்றது உண்மைதான் பந்து இந்த பானைக்குள்ளதான் அடியில கிடக்குது பானைக்கடியில கொஞ்சம் தண்ணி இருக்கு அது மேலதான் மிதந்துகிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க இந்த பந்த என்னால எடுக்க முடியும் எப்படி எடுப்பீங்க காக்கை யாரே இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை தாகமா இருந்துச்சு எங்கேயுமே தண்ணி இல்ல இதே மாதிரி ஒரு பானையில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சின்ன கற்களை எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டேன் கல்லை போட போட தண்ணி மேலே வந்துருச்சு அப்புறம் என் தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணி குடித்தேன் அதே தந்திரத்தை இப்போ உபயோகப்படுத்த போகிறேன் இந்த பானைக்கு பக்கத்துல நிறைய கற்கள் இருக்கு என்னோட வாயால் ஒவ்வொரு கல்லா எடுத்து இந்த பானைக்குள்ள போட போகிறேன் அப்போ அந்த தண்ணி மேலே வரும்போது உங்கள் பந்தும் மேலே வந்துடும் நல்ல ஐடியாவா இருக்கேன்

பொறுமையாக காத்திருந்தன இரண்டு பூனைக்குட்டிகளுமே காக்கை தன் வாயால் கற்களை எடுத்து பானைக்குள் போடுவதை பார்த்து கொண்டே இருந்தன காக்கையாரு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வந்து மேலே வந்துருச்சா பூனைக்குட்டிகளா கவலைப்படாதீங்க உங்க பந்து இந்த பானையோட முக்கால் பகுதிக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம்தான் உங்க பந்து முழுசா வெளியே வந்துடும் காக்கையாரே எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நாங்க பொறுமையா காத்திருக்கோம் நீங்க எங்களுக்காக உதவி செய்யும் போது பொறுமையா காத்திருக்க கூடவா எங்களால முடியாது காக்கா சொன்னது போல் சிறிது நேரத்திலேயே பந்து தண்ணீரில் மிதந்து பானைக்கு வெளியே தெரிந்தது பானைக்கு வெளியே பந்தை கண்டதும் பூனைக்குட்டிகள் இரண்டுக்கும் ஒரே சந்தோஷம் பூனைக்குட்டிகளா இங்க பாருங்க பானைக்குள்ள இருந்த பந்து வெளியே வந்துருச்சு பூனை குட்டிகள் ரெண்டும் பானிக்காரிக்கே வந்தன ஐ எங்க பந்து தெரிச்சிச்சு அப்பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ன பூனை குட்டிகளா இப்ப சந்தோஷமா காக்கையாரே யாரி நீங்க செஞ்சது தவிக்கி ரொம்ப நன்றி தேவ இல்லாம நாங்க சண்டை போட்டுக்கிட்டதனாலதான் இந்த பந்து உள்ள விழுந்தது நாங்க ரெண்டு பேரும் விட்டுகுடுத்து விளையாंडிருந்தா இந்த பிரச்சனைய வந்திருக்காது தேவ இல்லாம தான் உங்களுக்கு ഇഷ്ടம் நீங்க எவ்ளோ நேராமா பெருமையா ஒவ்வொரு கல்லா போட்டு அணைக்குள்ள இருந்த பந்த வெளியே கொண்டு வந்துட்டீங்க காக்கையாரு உங்களை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம் அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் நீ சண்டை போட்டுக்கவே மாட்டோம் சரி இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் சரி நான் கிளம்பட்டுமா சரி காக்கையாரே காக்கா அந்த ரெண்டு பூனை குட்டிகளுக்கும் உதவி செய்த சந்தோஷத்தில் நிம்மதியாக பறந்து போனது காக்கா சென்ற பிறகு இரண்டு பூனை குட்டிகளும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக விளையாடினர்